மாணவ மாணவிகளே, இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டுக்கூடியது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்தில் ஜெயங்கொண்டம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. உங்களுக்கே தெரியும், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. கட்டடக்கலைக்கு சிறப்பு பெற்ற ஒரு இடங்கள், சிவாலயங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் சொல்லலாம். இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் கோயில், இந்த மாதிரி நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது. இதில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவில் வந்து ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோவில். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. அவருடைய மகன் தான் ராஜேந்திர சோழன். இவர் கங்கை ஆறு வரையிலும், கங்கை நதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கங்கை நதி வரையிலும் படையெடுத்து வெற்றி அடைஞ்சு வந்ததுனால அந்த வெற்றி கொண்டாடுறதுக்காக தன்னுடைய தந்தை மாதிரியே ஒரு கோவில் கட்டணுன்னு ஆசைப்பட்டார். அந்த கோவில் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில். தன்னுடைய தந்தையுடைய புகழ் மங்கிடக்கூடாது, நம்மளும் ஆனால் ஒரு கோவில் கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அது கட்டினார். அதனால் பிரகதீஸ்வரர் கோவிலுடைய கோபுரத்தை விட இந்த கோபுரம் வந்து உயரம் கம்மியாக தான் இருக்குது. கங்கை நதியிலிருந்து 108 குடத்தில் தண்ணி கொண்டு வந்து இந்த கோவில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு தெளித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் போரில் வெற்றி அடைஞ்சு வரும்போதே கங்கை நீரை எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இது. நல்ல கட்டடக்கலைக்கு சிறப்பான ஒரு கோவில்னு சொல்லி சொல்லலாம். அந்த காலத்து மன்னர்கள் எல்லாமே பார்த்திங்களா சிற்பக்கலைக்கு கட்டடக்கலைக்கு இந்த மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த கோவில் பார்த்திங்களா ஏற்கனவே நான் சொன்னலையா அரியலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதுதான் முன்புற தோற்றம். ஏக்கர் கணக்கில் இருக்குது பாருங்கள். அந்த கொடி மரம் சொல்லக்கூடியது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோவிலுக்கு முன்னாடி கொடி மரமாக அந்த பாருங்கள் அந்த பித்தளையில் தங்க கலரில் இருக்கு இல்லையா, அதான் கொடி மரம். இதனுடைய உயரம் பார்த்திங்களா தஞ்சை பெரிய கோயிலுடைய உயரத்தோட கம்மி தான். ஏன்னா தன்னுடைய தந்தை கட்டிருக்கிற கோவில் தான் உலக மக்கள் ஃபஸ்ட்டு புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லி தான் இவர் ராஜேந்திர சோழன் கொஞ்சம் உயரம் கம்மியாக கட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நந்தி சிலை பாருங்கள் இருக்குது, பெரிய நந்தி சிலை இது பாருங்கள் இது தான். ஆனால் கொஞ்சம் எல்லாமே ஒரு மாதிரி சிதிலம் அடைஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்களா சிம்மக்கிணறுன்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு ஒரு கதவு இருக்குது, அதனால் லாக் பண்ணி வச்சுருக்காங்க சிம்மக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இது கோயிலுடைய வெளிப்புறத்தோட அந்த சிம்ம அந்த பாருங்கள் நந்தி இருக்கு இல்லையா, அந்த நந்தி சிலைக்கிட்ட குட்டீஸ்லாம் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கோவில் வந்து கொஞ்சம் ரொம்ப பழமையாகிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இல்லையா கட்டி. அதனால் மாணவர்களாகி நீங்கள் கண்டிப்பாக கும்பகோணம் போனீங்களா நிறைய சிவன் கோயிலை பார்க்கலாம். நீங்கள் கும்பகோணம் போயிட்டு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டீங்களா எல்லா இடத்துலையுமே சிவன் கோயில் நிறையா இருக்கும். அதனால் அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு பழைய காலத்தில் மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி கட்டடக்கலைக்கு இம்பலம் கொடுத்தாங்க அப்படி நீங்களும் தெரிஞ்சுட்டு வரலாம். இது நீங்கள் பார்த்தீங்களா ஒரு ஃபுல்லாக கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்களாவே இந்த மாதிரி நிறைய கட்டடக்கலைகள் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை பார்க்கலாம். பாருங்கள் இது மேலே ஈஸ்வரன் இருக்கார் சிவன், இதுதான் சிவன் கோயில். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள இருக்கக்கூடிய சிவன். உள்ளே வரலாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுனு சொல்லிட்டு இருந்தனால நான் கொஞ்சம் தள்ளியே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப படியெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக தான் இருந்தது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து ஏறினேன். பாருங்கள் இந்த டோர்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மாணவர்களாகி நீங்கள் கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் போய் நீங்கள் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் பராமரிச்சிருக்கலாம் அரசு, அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்தது. பாருங்கள் இது வந்து ஒரு வெளிப்புற தோற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சைடில் ஒரு டோர் இருக்குது, அந்த வழியாக வந்தோமா இந்த பக்கத்தில் நிறையா வந்து சின்ன சின்ன கோவில்கள்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் வந்து செங்கல் மண் இந்த மாதிரிலாம் கொட்டி வச்சுருக்காங்க, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் இந்த கோயிலில் நல்லா பராமரிக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இங்கே பாருங்கள் நீண்ட படி, இந்த வெளிப்புறத்தில் நீண்ட படி, அதில் குழந்தைங்க ஏறி நடந்துகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் செங்கல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு வெளிப்பக்கத்தில் நிறைய கோயில் இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்குது. புல்வெளி மாதிரி நல்லா பச்சை பசியல் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டம் அப்படிங்கிற இடம் வந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த காலத்தில் அரசர்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி கோவில் அதுவும் சிவ வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 167 அடி உயரம் இருக்குது. இங்கே மூலவராக இருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா சிவன் தான். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை சுற்றிலையும் நிறையா பசுமையான வயல்வெளிகள் இருக்குது. இது வந்து ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு 250 ஆண்டுகள் பிற்கால சோழ பேரரசருடைய தலைநகரமாக இருந்திருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வடக்கில் கங்கை நதி வரையிலும்
போர் தொடுத்து போரில் வெற்றி அடைஞ்சு வந்ததுனால அந்த வெற்றியை கொண்டாட கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காரு. பாருங்கள், இதுதான் வந்து சிம்மக்கிணறு பூட்டியிருக்கு. அது உள்ளே படிக்கட்டு மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு, வட்டக்கிணறு இருக்குது. அதையும் ஃபென்ஸ் போட்டு மூடியிருக்காங்க. இந்த சிம்மம் மாதிரி இருக்கு இல்லையா, சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல உள்ளே இறங்கி போனால் படி மாதிரி சுரங்கம் மாதிரி இருக்கும் போல இருக்குது. அது என்னன்னு தெரியல, உள்ளே விடலை. பாருங்கள், இதுதான் அந்த வட்டக்கிணறு. தண்ணி இருந்துச்சு. ரொம்ப பிரசித்தி பெற்ற இடங்கள். இப்போ நீங்கள் மாணவர்களாக நீங்கள் வந்து இந்த இடம்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா இது வந்து பராமரிக்கப்படாமல் இருக்குது. இன்னும் சில வருஷங்கள் போயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி அரசாங்கம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற இடங்களெல்லாம் கொஞ்சம் பராமரிச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். பூட்டியிருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே போகலாம். பாருங்கள், சிங்கத்தோடைய வாயில் உள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் எல்லாமே உடஞ்சிருக்குது, கற்கள் எல்லாமே உடஞ்சிருக்கு. சைடில் பார்த்திங்கன்னா அந்த வட்டக்கிணறு இருக்குது. கண்டிப்பாக மாணவர்களாக நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ்லாம் போய் நீங்கள் பார்க்கணும். கும்பகோணம் போயிட்டாவே ஒரு ரெண்டு நாள்லாம் பத்தாது, ஒரு நாலஞ்சு நாள் இருந்தால் தான் சுற்றியில் கூட எல்லா கோயிலுக்கும் போகலாம். வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது, பட்டீஸ்வரர் கோயில் இருக்குது, அப்புறம் பார்த்திங்களா வந்து திருநள்ளாறு, இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.